கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோம், ஏனெனில் உம் சிலுவையே உலகை உம் சிலுவையாலேயே உலகை மீட்டீரே. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சிலுவையின் மாட்சியின் நாள், திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாள், திருச்சிலுவையை மாட்சிப்படுத்துகிற நாள், சிலுவையின் மகிமையை போற்றுகின்ற நாள், சிலுவையின் நாள், ஹோலி கிராஸ் டே. செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த விழா கொண்டாடப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு காலத்தில் நாம் வாழ்ந்திருந்தோம் என்றால் இந்த சிலுவையை உயர்த்துவது, மகிமைப்படுத்துவது, இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு மடமையாகவே தெரிந்திருக்கும். அதைத்தான் பவுலடிகளார் காலத்திலே அவர் சொல்கிறார் தன்னுடைய 1வது கொரிந்தியருக்கு எழுதிய கடிதத்தில். அந்த கடிதத்தில் 1வது அதிகாரத்திலே சொல்றார், 23வது வசனத்தில், ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதர்களுக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. இந்த தடைக்கல், மடமை, இந்த ரோமையர்களுக்கு வந்து இது கொலை செய்யக்கூடிய ஒரு சின்னம், குற்றவாளிகளை தூக்குகின்ற ஒரு சின்னம், குற்றவாளிகளை துன்புறுத்துகின்ற ஒரு சின்னம், குற்றவாளிகளை சிறுக சிறுக வலியினாலும் வேதனையினாலும் தாகத்தினாலும் சுவாசிக்க முடியாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லுகின்ற ஒரு சின்னம். இந்த சின்னத்தை திருச்சபையின்று உயர்த்தி பிடித்து சிலுவையே, நல்மரமே, அதன் நிழல் நாங்கள் அனைவரும் அடைக்கலமே, உம்மை நாங்கள் உற்று பார்க்கிறோம், வெட்கத்தால் தலைகுனிய மாட்டோம். இதுல முதல் வாசகம் எண்ணாகமத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது, 21வது அதிகாரம் 4-9 வரைக்கு. அப்ப அந்த இஸ்ராயல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக சுத்தி 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 வராங்க. 38 ஆண்டுகள் ஒரே இடத்துல. அப்ப அவங்களுக்கு வாழ்க்கையில விரக்தி, அந்த பாலைவனத்தில் உணவு இல்லை, தண்ணி இல்லை, அற்பமான உணவு, வெறுத்து போயிடுச்சு வாழ்க்கை. இந்த வெறுத்து போன நிலையில் அவர்கள் புலம்புகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள், முணுமுணுக்கிறார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். இந்த கொள்ளிவாய் பாம்பு விஷம் உள்ளது, அது அனலாய் கக்கும் அந்த விஷத்தை. அந்த விஷம் உடலில் ஏறியவுடன் வலி, அந்த வலிக்கு பிறகு துன்பம், துன்பத்திற்கு பிறகு சாவு. இப்ப மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் மோயிசிடம் ஓடி வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம், அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் மன்றாட அழைக்கிறார், எங்களுக்காக பரிந்து பேசும். மோயிசனும் மன்றாடுகிறார். அப்பொழுது ஆண்டவர் மோயிசிடம்,
கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் பிழைப்பான். இது என்ன கதையாயிருக்கிறது? ஒரு காலத்துல இந்த சுகர் வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, சுகரை சுகரால தாண்டா அடிக்கணும், சுகரை மாம்பழத்தால தாண்டா அடிக்கணும், சுகரை ஜிலேபியால தாண்டா அடிக்கணும், சுகரை அல்வாவால தாண்டா அடிக்கணும். அது எப்படி அடிக்கிறது? சுகரை சுகரால. அந்த கதை தான் இது. கொள்ளி வாம்பு, கொள்ளி பாம்பு, கொள்ளி வாய்ப்பாம்பு. கொள்ளி கொள்ளினா அந்த தீ, இந்த கொள்ளிக்கட்டை இருக்குல்ல கொள்ளிக்கட்டை, அந்த கொள்ளி வாய், அந்த வாயை திறந்தாவே தீயா வரும் விஷம்பு, அப்படிப்பட்ட ஒரு பாம்பு. அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் பிழைப்பான். விஷத்தை விஷத்தால தான் ஆண்டவர் எடுக்கிறார், பாவத்தை பாவத்துக்குள்ள நுழைந்துதான் அதை எடுக்கிறார். அதைத்தான் இந்த நிக்கோதேமு அவரை சந்திக்க வருகின்ற பொழுது ஆண்டவர் அங்கே பேசுகிறார். யோவான் நற்செய்தி 3:13-17, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலைவனத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். இங்க பாருங்க, இந்த சிலுவையில் இயேசுவை தூக்குவது என்றால் இயேசு பாவம் என்ற அந்த விஷத்தை குடிப்பதற்காக. அதனால அந்த யூதர்கள் பாஸ்கா விழாவில் 4 கிண்ணம் திராட்சை ரசம் பருகுவார்கள், ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்த அதன் அடையாளமாக. இந்த ஒத்தமைந்த நற்செய்தியில 4வது கிண்ணத்தை இயேசு கிறிஸ்து பருகவில்லை. பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டு ஒலிவமலைக்கு வருகிறார்கள், கைது செய்யப்படுகிறார், கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்படுகிறார், தீர்ப்பிடப்பட்டு சிலுவையில் தொங்குகின்ற பொழுது அந்த 4வது கிண்ணத்தை குடிக்கிறார். அந்த 4வது கிண்ணம் துன்ப கிண்ணம், பாவ கிண்ணம். பாவ மாசு எதுவுமே இல்லாத இந்த பரமன் அதை பருகுகிறார். பருகுகின்ற பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷத்தையும், அந்த கொள்ளி பாம்பு, அந்த நெருப்பு பாம்பு வாயிலிருந்து வந்த அந்த விஷத்தை விட மோசமானது நாம் செய்கின்ற இந்த பாவம், இந்த பாவத்தை சிலுவையில் குடிக்கிறார். பாவ மாசு எதுவுமே இல்லாதவர் குடித்து எல்லாம் நிறைவேறிற்று என்கிறார். சோ த பாய்சன் தட் ஜீசஸ் ட்ராங் வாஸ் சின் அண்ட் டெத் இட்செல்ஃப். இன் ட்ரிங்கிங் தட் கப், தட் ஃபோர்த் கப், இன் எக்ஸ்பீரியன்சிங் டெத், ஹி டிஃபீட்டட் டெத் and was raised up, exalted, victorious. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த சிலுவையில் நாம் செய்த பாவங்கள் ஆகிய அந்த விஷத்தை குடித்து இறக்கிறார். அந்த இறப்பு அந்த பாவத்தை தோற்கடிக்கிறது, இறப்பை தோற்கடிக்கிறது, இந்த உலகத்தில் உள்ள அக்கிரமத்தை தோற்கடிக்கிறது. ஆகையினால தான் இன்னைக்கு பவுலடிகளார் சொல்கிறாரு, சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி உயர்த்துகிறார். எந்த மடமை சின்னம் என்று அந்த யூதர்களும் கிரேக்கர்களும் கருதினார்களோ அந்த மடமை சின்னம் இன்று உயர்த்தப்படுகிறது, உயர்த்தி பிடிக்கப்படுகிறது. எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுள்ளோர் அனைவரும் மண்டியிடுவர்.
அந்த சிலுவையின் முன் மண்டியிட்டு அவரை உற்று நோக்கி பார்ப்பர். அந்த நாள்தான் இன்று அந்த உயர்த்தப்பட்ட இயேசுவை பார்க்கிற நாள். அந்த கொள்ளிவாய் பாம்பு கொன்றது, அந்த கொன்ற பாம்பையே அவர் வந்து அந்த வெங்கலத்தால் செய்யப்பட்ட அந்த அந்த செய்து அதை ஒரு கம்பத்தில் தூக்குகிறார். அந்த கம்பத்தில் தூக்கி அதை பார்க்கின்ற பொழுது அவர்கள் உயிர் வாழ்ந்தார்கள். பார்த்தவர்கள் ஓகே உயிர் பிழைத்தார்கள். இன்று இயேசு கிறிஸ்து என்ற கடவுளுடைய மகனை அடித்து உயர்த்துகின்ற பொழுது அவர் நம்முடைய பாவம் என்ற அந்த விஷத்தை குடித்து பாவத்தை சாகடித்து உயர்த்தப்படுகிறார், எக்ஸால்டட், வெற்றி அடைகிறார். மூன்றாவது நாளில் உயிர்த்தெழுந்து வருகின்ற பொழுது சாவே உன் கொடுக்கு எங்கே, பாவமே உன்னை நான் குடித்து விட்டேன், இனி நீ இந்த உலகத்தில் ஆட்டி படைக்க முடியாது என்ற விக்டோரியஸ் கார். அதான் யோவான் அச்செய்தியில இயேசு இறக்கும் பொழுது இட் இஸ் ஃபினிஷ்ட். இந்த ஒலிம்பிக்கு இந்த போட்டியிலெல்லாம் ஓடுறவங்க ஜெயிச்ச உடனே அவங்க பாருங்க அப்படியே கையை தூக்கிட்டு அவங்க தேசத்து கொடியை தூக்கிட்டு ஐ ஹாவ் டன் இட், ஐ ஹாவ் டன் இட், ஐ ஃபினிஷ்ட். அந்த மாதிரி ஒரு விக்டோரியஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆன் த கிராஸ். ஆகினால ஒரு சில புரோட்டஸ்டன்ட்காரங்கள்லாம் சிலுவையில் அறைந்தவரை இறக்கிவிட்டோம், இறக்கிய பிறகு அவர் உயிர்த்து விட்டார், உயிர்த்தவரை கொண்டாடுவதற்கு பகுதலாக மீண்டும் நீங்கள் அவரை சிலுவையில் ஏற்றுகிறீர்கள், சிலுவையில் ஏற்றி மறுபடியும் அவரை சிலுவையில் அறைகிறீர்கள். அதனால தான் புரோட்டஸ்டன்ட் கோயிலெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவர் இருக்க மாட்டார், வெறும் சிலுவை இருக்கும், இல்லைன்னா ஒன்றும் இருக்காது. இது வந்து எப்படி அப்படின்னு சொன்னால், மார்க் நச்செய்தியில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, மார்க் நச்செய்தி 15:29-30, அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து ஆஹா திருக்கோயிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே சிலுவையிலிருந்து இறங்கி வா, இறங்கி உன்னையே விடுவித்துக் கொள் என்று பழித்துரைத்தனர். இறங்கல, அவரு இறங்கல, அந்த துன்ப விஷத்தை குடிக்கிறார், பாவ விஷத்தை குடிக்கிறார், இந்த பாவத்தை அழித்து ஒழிக்கிறார், அந்த பாவத்தை சிலுவையில் அறைகிறார் இயேசு கிறிஸ்து. அதனால இன்னைக்கு எதுக்கு நீங்க சிலுவையில தொங்குறவரை வழிபடுறீங்க? சிலுவையில தொங்குறவர் என்னுடைய குற்றத்திற்காக அவர் அடிக்கப்பட்டார், நொடுக்கப்பட்டார், நான் அந்த இடத்தில் இருக்க வேண்டும், என்னுடைய இடத்தை அவர் எடுத்து கொண்டிருக்கிறார். ஆகையினால்தான் அவரை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம். என்னுடைய பாவத்தை அவர் குடித்து விட்டார், ஆகையினால்தான் நாங்கள் அவரை உயர்த்தி பிடிக்கிறோம். என்னுடைய சாவை வென்று உயிர்ப்பு உண்டன விளங்க செய்தார், எனவே நாங்கள் அவரை உயர்த்தி பிடிக்கிறோம். அந்த கொள்ளி பாம்பு விஷத்தை அவர் குடித்து விட்டார், ஆகையினால நாங்கள் அவரை உயர்த்தி பிடிக்கிறோம், அவரை பார்க்கிறோம். கடைசிய நான் என்னுடைய பங்கில் இருந்து வெளியேறுகின்ற பொழுது அந்த கொரோனா எங்களை சுற்றி சூழ்ந்து கொண்டது. அந்த கொரோனா சுற்றி சூழ்ந்து கொள்ள பிறகு ஆங்காங்கே உயிர் போய்கொண்டிருக்கிறது. அருகில் இருக்கிற ஊரில் அந்த கொரோனா
பிடித்தவர்களை கொண்டு வருகின்ற பொழுது அந்த ஆம்புலன்ஸை எல்லாம் கள்ளக்குண்டி எறிகிறாங்க, டாக்டரை விரட்டுறாங்க, நர்ஸை விரட்டுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த நோயை விரட்டுவதற்கு பதிலாக அந்த நோயை எதிர்த்து போராடுகின்றவர்களை விரட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எனக்கு ஒண்ணுமே விளங்கலை. ஆகையினால எங்க உபதேசியாரை கூப்பிட்டு, உபதேசியாரே, நம்ம ஆலயத்தில் இருக்கிற பெரிய திருச்சிலுவை எடுத்துக்கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன. அவர் எடுத்துக்கொண்டு வந்தார். அந்த ஆலயத்தின் முன்பகுதியில் உயரமாக ஒரு 20 அடி உயரத்தில் அந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உயர்த்தினோம். இதை பார்ப்பவர்கள் கொரோனாவால் தொற்று பட மாட்டார்கள் என்ற விசுவாசத்தோடு அவரையே உற்று நோக்கி ஜபித்தோம். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அம்மா கொஞ்சம் காசு கொடுத்து, நீங்க சிலுவையை வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் ஒரு கான்ட்ராக்டர் இன்ஜினியர், எங்ககிட்ட ஒரு பெரிய சிலுவை இருக்கு, அதை வச்சிருவோம், அந்த சிலுவைக்கு நீங்க காசு கொடுக்க வேண்டாம், அதை வைக்கிறதுக்கு காசு கொடுங்க. அப்படி கடைசியாக நான் உயர்த்தியது அந்த இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் தொங்குகின்ற அந்த இயேசு கிறிஸ்துவை. இவரை உற்று நோக்கி பாருங்கள், சற்று நேரம் இவரை உற்று நோக்கி பாருங்கள். ஆலயத்திற்குள் நுழைவதற்கு முன், ஆலயத்திலிருந்து வெளியேறுகின்ற பொழுது அவரை சற்று உற்று நோக்கி பாருங்கள், நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் வாழ்வீர்கள். அந்த பாலைவனத்தில் கொள்ளி பாம்பை பார்த்தவர்கள் உயிர் பிழைத்தார்கள். அந்த சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், நீ வாழ்வாய். உன்னுடைய பாவ விஷத்தை குடித்தவரை பார், உன்னுடைய பாவத்தை எடுத்து கொண்டவரை பார், உனக்காக அடிபட்டவரை பார், உனக்காக ரத்தம் சிந்துபவரை பார். நான் செஞ்ச பணிகளிலே அதான் பெரிய பணி, அந்த சிலுவையை உயர்த்தியது. மக்கள் அதன் முன் மெழுகுவர்த்தியை கையில் பிடித்து கொண்டு, சிலுவையே, நல்மரமே, அதன் நிழல் அடைக்கலமே என்று பாடிய பொழுது அந்த ஆலயத்தில் ஒருவருக்கும் தொற்று வரவில்லை, ஒருவருக்கும் தொற்று வரவில்லை, அனைவரும் காக்கப்பட்டார்கள். காரணம், அவரை உயர்த்தினோ, உலகத்தின் பாவங்களை போக்குகிறவரை உயர்த்தினோம். அவரை உயர்த்தி அவருக்கு மேலான பெயரான அந்த இயேசுவே, இயேசுவே, இயேசுவே என்று அழைத்தோம். காக்கப்பட்டோம், காக்கப்பட்டோம். கொரோனாவுக்காக அந்த பங்குலேருந்து யாரும் செத்ததா, செத்ததா, அடிபட்டதா இல்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சிலுவையின் மாட்சியின் நாள். இன்று அந்த திருச்சிலுவையை உயர்த்துகின்ற நாள். வரலாறு நிறைய இருக்கிறது. இந்த திருச்சிலுவை கொஞ்சம் பகுதி ரோமாபுரியில் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் ரோமுக்கு செல்கின்ற பொழுது அந்த திருச்சிலுவையை கொஞ்சம் கையை நீட்டி தொட்டு கும்பிட்டேன். அந்த திருச்சிலுவை, அதில்தான் என் இயேசு என் பாவ விஷத்தை குடித்த அந்த அவமான சின்னம் இன்று வெற்றியின் சின்னம். உலகமெங்கும் அந்த சிலுவையின் கொடி பறக்கிறது. ஆலயங்களிலும், நம்முடைய கழுத்திலும், காதிலும், நகையாக, அலங்கார பொருளாக, எதாக இருந்தாலும் அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். சிலுவையே, நல்மரமே, இன்று நாங்கள் சற்று நேரம் நின்று உம்மை உற்று நோக்கி பார்ப்போமாக. சற்று நேரம் என்னுடைய பாவம் என்ற விஷத்தை குடித்ததற்காக நன்றி என்று உம்மை உயர்த்துவோமாக. ஆசீர்வதியும், நோயினால் இருப்பவர்களை ஆசீர்வதியும், நோயினால் இருப்பவர்களை ஆசீர்வதியும், சிறுவர்களை ஆசீர்வதியும், இளைஞர்களை ஆசீர்வதியும், முதியோரை ஆசீர்வதியும், எல்லா துன்ப கிண்ணத்தையும் நீர் எடுத்து அறிந்து கொள்ளும்.
ஆசீர்வதியும், உமது சிலுவை உயர்த்தப்படுவதாக, உமது சிலுவை உயர்த்தப்படுவதாக. அந்த சிலுவையில் ஏளனம் செய்தவர்களை, எள்ளி நகையாடியவர்களை கேட்டு அதிலிருந்து இறங்காமல் நின்று எங்களை மீட்டீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி. உமது சிலுவை மகிமை, உமது சிலுவையே எங்கள் வாழ்வு. உங்கள் சிலுவையை நாங்கள் இன்று நாங்கள் உற்று நோக்குவோமாக. ஆமென்.